அப்ப கிருஷ்ணான்னு உங்களுக்கு பேர் இருக்கோ இல்லையா சாமி, நீர் ஒண்ணு அதனாலதான் ஒழுங்காவே இல்ல பாரு, எத்தையோ சொல்லிட்டு இருக்கீர், எத்தையோ பண்ணிட்டு இருக்கீர், இதை போல நீர் தவிச்சுட்டே இருக்கணுமா, நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன் அப்படின்ட்டு எழுத்த மாத்தி விட்டுருவா. மாத்திட்டு கிருஷ்ணா அப்படின்னு இது நம்ம ஒரு எழுத்து போடுறோம்னா ரெண்டு எழுத்து போட்டுக்கோ அப்படின்னு போட்டா ரொம்ப சரியா போடுங்கிற அளவு இல்லையோ. கிருஷ்ணான்னு போட்டால் அது சம்ஸ்கிருதமும் தமிழும், ஒன்னும் பெயர்கள்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்க போறது இல்ல தமிழ்ல இருக்க போறது, ஆங்கில பெயர்கள்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த எண்கணிதம் பாக்குறவாள்லாம் ஆங்கில பேர் வச்சுன்னு கணக்கு பார்த்து சொல்லிடுறான். முதல்ல அடிப்படையிலே போனார் பாருங்க, என்ன வச்சிருக்கிற பேரு சம்ஸ்கிருத பேரு தமிழ் பேரு. இப்ப சடகோபன் பேர் வச்சால் சம்ஸ்கிருத பேரா இருக்க போறது, காரிமாறன் பேர் வச்சா தமிழ் பேரா இருக்க போறது, பரகாலன் பேர் வச்சா சம்ஸ்கிருத பேரா இருக்க போறது, மங்கமன்னன் பேர் வச்சா தமிழ் பேரா இருக்க போறது. இது ரெண்டு தானே உண்டு. நான் ஆங்கில பேர்ல நம்ம யாரும் வச்சுக்க ஆரம்பிக்கலையே, அது வச்சிருந்தா தான் இந்த கணக்கு பாடமே வரும். அதை விட்டுட்டு நம்ம சம்ஸ்கிருத பேருக்கு மாத்த போனா என்ன ஆகும், கிருஷ்ணஹான் அடி எழுதிட்டு இருக்கிறதே கிருஷ்ணஹான் எழுதுன்னு ஒருத்தர் சொல்லிடுவார் அப்படின்னா நான் கிருஷ்ணனா இருக்கிறோம் திரௌபதி அனுப்போம் ஆனா எழுதிக்கிறதுக்கு. ஏன்னா கிருஷ்ணான்னு சொன்னா பேரே மாறிப்படும் ஆளே மாறிப்படும், நமக்கு நாம ஏதோ தமிழ்லேன்னு சொல்லிட்டு இருக்கமே தவிர வடமொழி ரொம்ப சிறந்த மொழி இல்லையா, அதுல ஒரு எழுத்து மாறித்து ஒரு அச்சு மாறித்துன்னா கூட ஆபத்து தான். சதான்னு சொன்னா வேற, இப்ப நம்ம சகலம்னு சொல்றோம் சகலம்னு சொல்றோம், சக்ருதுன்னு சொல்றோம் சக்ருதுன்னு சொல்றோம், அஜஹான்னு சொல்றோம், ஆட்டுக்கு அஜஹான்னு தான் பேரு, பிரம்மாவுக்கு அஜஹான் தான் பேர். அதே மாதிரி ஹரிஹிங்கிறோம், ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஹரின்னு பேரு, குரங்குக்கு ஹரின்னு பேர், எதுக்கு அதாவது ஆச்சரியமான பாஷை. திஜன் பிராமணனுக்கு திஜன் பேரு, பல்லுக்கு திஜன் பேர், திஜனா ரெண்டு ஜென்மா இருக்கிறவர், ஏன்னா முதல் தரம் உடம்பு பிறவை எடுக்கிறார், ரெண்டாவது தரம் பூணல் போடுண்டா ஞான ஜென்மா எடுக்கிறாரோ இல்லையா, அதனால திஜன்மா. பல்லு பாருங்க முதல்ல முளைச்சு விழுந்துட்டு திரும்ப முளைக்கிறதோ இல்லையா திஜன்மா. அப்ப திஜன்னா பல்லுக்கும் பேரு சொல்லலாம், திஜன்னா பிராமணருக்கும் பேரு சொல்றா. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் விளையாடக்கூடாது, அது ரொம்ப வசந்த மொழி அது, அதற்குரிய அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும் கொடுக்கணும் இல்லையா. அப்ப யாஜ்ஞசேனிக்கு கிருஷ்ணான்னு பேர் வச்சா திரௌபதனுடைய மகள்ங்கிறதுனால திரௌபதி என்ற பேர் அவளுக்கு வந்தது. அப்ப திரௌபதி யாஜ்ஞசேனி கிருஷ்ணா என்று ரெண்டாவது மகள் பிறந்தாள். திருஷ்டத்யும்னன் மூத்தவன், அடுத்தது யாஜ்ஞசேனி. இது எல்லாருக்கும் முன்னாடி நேத்தி ஒத்தியை சொல்லியிருக்கேன், ஒருத்தியா ஒருத்தனான்னு கூட தெரியாத நேற்று சொல்லியிருக்கேன். ஏனெனில் அம்பை சால்வ மன்னவனை கல்யாணம் பண்ணிக்கு போனா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா, பரசுராமர் அளவுக்கு போய் அவரும் வந்து சண்டை போட்டு முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனா பீஷ்மர் அழிக்கிறதுக்கு ஒத்தனா நான் பிறந்தே ஆகணும் என்ன நெருப்புல குதிச்சு திருபத மன்னவனுக்கு மகனாக பிறந்து அவன் ஒரு கந்தர்வராஜனிடத்துல போய் ஆண் பெண் தன்மையை மாத்திக்கிறா. தனக்கு இருக்கிற பெண் தன்மையே அவனு கொடுத்தா சிகண்டி, அவனுக்கு இருக்கிற ஆண் தன்மையை தான் மாத்திண்டா, மாத்திட்டு மறுபடியும் வந்தாள். ஆனா காட்டுக்கே அனுஷ்டான் திருபதம், பீஷ்மாச்சாரியரிடத்துல இருக்கிற பயத்தினால் இவளை நம்ம ஏத்துக்கவே கூடாதுன்னு அவன் திருப்பி அனுச்சா. அவ கொடுத்த மாலை, கந்த கடவுள் கொடுத்த மாலைய ஊர்கோடியில மாட்டிட்டு போனா அவ தானே எடுத்துன்னு போடனான்னு நீங்க ஒன்ன கூட மறக்கக்கூடாது. 28 நாள் நீங்க என்ன கேக்குறீங்களோ ஒரு சின்ன எதான ஒண்ண மறந்துட்டீங்கன்னா அது கடைசியில 26 நாள் வரும், ரெண்டாம் நாள் எத்தையான நம்ம கேட்டிருப்போம், அந்த மாலையினாலதான் இத்தனையுமே ஆச்சுன்னு அப்புறம் வியாசருக்கு புரியுறது அவர் சொல்றார். நமக்கு முன்னும் தெரியல, நேத்திதும் புரியல, முந்தா நாள்தும் புரியல, இதை போய் 25 நாள் கழிச்சு சொல்றவருக்கு ஞாபகம் போறது இல்ல, கேட்கறவாளுக்கு ஞாபகம் போறது இல்ல. அதனால எதுக்கு சொன்னேன், ஏற்கனவே சிகண்டி உண்டு, இப்ப அடுத்து திருஷ்டத்யும்னன் அவர் தான் துரோணரை கொல்ல போறார், அடுத்து திரௌபதி அவள் தான் இந்த 5 பேரையும் கல்யாணம் பண்ணி கொள்ள போகிறாள். இதெல்லாம் திருபத மன்னவனுடைய சரித்திரம். திருபதனுக்கு ராஜ்யத்தை ரெண்டா பிரிச்சு கொடுத்துட்டு கங்கைக்கு தெற்க பக்கம் இருக்கிறதெல்லாம் நீ வச்சுக்கோ, கங்கைக்கு வடக்கு பக்கம் இருக்கிறதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் போய் புது நகரத்தை உருவாக்கினான். அத காம்பில்யம், காம்பில்ல தேசம், காம்பில்ல தேசம்னு நம்ம வரலாறுல கேள்விப்படுறோம் இல்லையோ, அந்த காம்பில்ல தேசத்தை திருபதன் தான் மறுபடியும் போய் ஏற்படுத்துகிறான், மாகத தேசத்தையும் சேர்த்து உருவாக்கினான். இப்படியா இவர்கள் சரித்திரம், யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கிறது. அடுத்த அத்தியாயத்துல சொல்றார் யுதிஷ்டிரர் தான் ஏற்றவர், இவருக்கு இளவரசு பட்டம் கட்டணம்னு மக்களுக்கெல்லாம் விருப்பம், பீஷ்மரும் துரோணரும் ஏற்றுக்கொண்டார்கள், அதனால் அவனுக்கு யுவராஜா பட்டாபிஷேகம். ததா சம்வத்சரஸ்யாந்தே யுவராஜ்யாய பார்த்திவ ஸ்தாபிதோ திருதராஷ்டிரேன பாண்டுபுத்ரோ யுதிஷ்டிரா திருதிஸ்தைரிய சகிஷ்ணுத்வாது ஆனுஷம் சியாது ததா ஆர்ஜவாது பூத்யா நாம அனுகம்பார்த்தம் ததைவ ஸ்திர சௌஹிருதாது. எல்லாருக்கும் நல்லதே நடக்கிற புத்தி, ஸ்திரமான புத்தி, நல்ல வீரம், கருணை, இது இத்தனை திருதராஷ்டிர நடத்தல் இருக்கவே இவனை நாம் யுவராஜாவாக பட்டம் கட்டுவோம், பட்டாபிஷேகம் நடந்துடுத்து. அர்ஜுனஸ்ய சமோலோகே நாஸ்தி கச்சித் தனுர்தரா. அடுத்து இந்த நாம பார்த்துட்டு இருக்கிறது சம்பவ பருவா இல்லையோ, இந்த சம்பவ பருவா அனுபர்வா
சம்பவ அனுபர்வா இப்ப முற்று பெற போகிறது. அதிலே இப்படி பாண்டவர்களுடைய பலம் வளர்ந்து கொண்டே போகிறதே, இப்படியே விட்டுட்டா கடைசியில நமக்கு இருக்கிற பேர் போடுமே, இவா எல்லாரும் நம்மள ஜெயிச்சுட்டு நாட்டை முழுக்க அவர்கள் எடுத்துக்கொண்டால் துரியோதனன் திருத்தராட்ட நடத்துல போய் பேசுறான், உன் பிள்ளைகள்லாம் பிச்சை எடுக்கிறவாளா போக வேண்டிதானா, இத சொன்னாத்தானே தாப்பனார் உள்ளம் கலங்கும். மத்த எதுக்கும் கலங்காட்டாலும், உன் பிள்ளைகளுடைய நிலைமை பாத்தியா, உன் மனைவி நிலைமை பாத்தியா, அவ எல்லாரும் ராஜ்யத்தை எடுத்துட்டு போயிட்டா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், அவனுக்கு யுவராஜா வேற நீ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு எங்க நிலைமை என்ன, இனிமே இவனுக்கு அப்புறம் துரியோதனனுக்கு கொடுப்பனோ மத்த பேர் கொடுப்பனோ அவன் பிள்ளைகளுக்கு போவாளோ, நாங்கள்லாம் அடிமையா இருக்க வேண்டிதானா. இதே மாதிரிதான் கை கை தசரத நடத்துல கேட்டா, நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு கௌசல்யக்கு எல்லாம் படுத்துனா நான் அடிமையா இருக்க வேண்டிதானா, இதை கேட்டா என்னமோ கொஞ்சம் கலங்கும் போல் இருக்கு நமக்கு தெரியல இப்போ. அதனால இத கேட்டா ஒருவேளை கலங்கி போய் ஓஹோ அந்த மாதிரி வாளுக்கு ஆயிடக்கூடாது, அதனால நாம கொடுத்துடணும்னு திருத்தராட்டன் நினைக்கிறான். இவர்களை எப்படி அடக்கான்னு உபாயம் தேடுறார்கள். உத்சிக்தாக பாண்டவா நித்யம் தேபியோ அசூயே தேபியா அசூயே திஜோத்தம தத்திரமே நிஷிதமம் சந்தி விக்கிரக காரணம். அப்ப திருத்தராட்டன் சொல்றார், துரியோதனன் சொல்றது நியாயமா தான் இருக்கு, மொத்தத்தையும் ஒத்தருக்கே போய் கொடுத்துட முடியுமா, ஆனா அவர்களை கொல்றதுக்கோ அழிக்கிறதுக்கோ என் மனசு வரல, இந்த விஷயத்துல யாரானு கற்று தேர்ந்தும் உபதேசம் பண்ணா தேவலையே அப்படின்னு இவர் நினைத்துக் கொள்ளுகிறார். அப்போ ஒருத்தன் வந்து சேர்ந்தான், ச பிரசன்னம் ஆஸ்தேன பரிபிருஷ்டோ துஜோத்தமா கணிக துவம் சமாச்சக்ஷ்வ கரிஷ்யே வசனந்தவ கணிக்கன் கணிக்கன் அவனுக்கு பேர், கணிக்கனை கூட்டு உட்காந்து வச்சு நீ நல்லது சொல்லுவோன்னு திருத்தராட்டன் கேட்கிறான். அவன் நல்லது சொல்லியிருக்கணுமோ இல்லையோ, இனிமே தப்பு இல்லை சொல்லிட்டு போட்டான். அவன் பண்ண துர்போதனையில ஆரம்பிச்சது இந்த அழுக்க அழிக்கிறதுக்குள்ள விதுரர் நீதி சொல்றதுக்குள்ள போரும் போரும்னாச்சு. ஏன்னா இவன் தான் தப்பா அவனுக்கு உபதேசம் மட்டும் போயிட்டான், அவன் பண்ண உபதேசம் மட்டும் வாசிக்கிறேன் உங்களுக்கே புரிஞ்சு போடும். நான் ஒண்ணு இது தப்பு சரி சொல்லவே வேண்டாம், அவன் சொன்னது எப்படி இருப்பாருங்க, லோகமே தண்டனையில் தான் ஓடுகிறது, யார நல்லவனாக்கணும்னாலும் அடி ஓதே ஒண்ணுதான் வழி, நித்தியம் உத்தியத தண்டாக சாநித்யம் விவருத பௌருஷா அச்சித்ர சித்திரதரிசி சியாது பரேஷாம் விவரானுதா, யார் எந்த இடத்துல பகைவன் பார்த்தாலும் அவனை கூண்டோட பூண்டோட ஒழிச்சுடணும், அவனுடைய பத்னி குழந்தைகள் ஒத்தரையுமே விட்டு வைக்க கூடாது, அவனுடைய உற்சார் உறவினர்களாரையும் சேர்த்து கொண்டுடணும். வதமேவ பிரசம்சந்தி சத்ருணாம் அபகாரிணாம் சுவிதீர்ணம் சுவிக்ராந்தம் சுயுதம் சுபலாயுதம் ஆபத்தியாபதி காலேச்ச குர்வீதன விசாரையேது, அவன் கையில அஸ்திரம் இருக்கா சஸ்திரம் இருக்கா, நிராயுத பாணியா இருக்கலாமே கொல்லலாமா கூடாதா, பார்க்கவே கூடாது கடைச்சா கொண்டுடணும் அவன் கையிலே. சரி இவனுக்கு பட்னி பிள்ளைகள்லாம் இருக்காளா, பெண் இருக்காளே, பெண்ணு அடிக்கலாமா கூடாதா, பெண் வதைய பத்தி கவலையப்படப்படாது, இவனுக்கு குழந்தைகள் இருக்கே கவலையப்படப்படாது கொண்டுடணும். ஆக குழந்தைகளா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவன் கையில சஸ்திரம் இருக்கட்டும் இல்லாத போகட்டும், உயிரோதீனோ தருந்து பகைவன்னால் மொத்தமா அவன் அடிச்சிட வேண்டிதான். அல்போ பக்னிர் வனம் கிருஷ்ணம் தகத்யாசிரய சம்சிரயாது அந்தஹாஸ்யாத் அந்தவேலாயாம் வாதிர்யமபி வாதிர்யமபி ச ஆசிரயேது, ஒரு நெருப்பு சின்ன நெருப்பா இருந்தாலும் மொத்த காட்டி அழிக்கிறதோ இல்லையோ, அத போல பகைவன் ஒரு காடு இருந்தால் ஒத்தரையும் மிச்சம் விடாம அழிச்சுடணும். தயான தஸ்மின் கர்த்தவ்யா, பகைவர்களிடத்துல தய காட்டவே கூடாது, நமக்கு எதிர்த்து யாரோ ஒரு விரோத பேச்சு பேசுறன்னா கூட நாக்க வெட்டிடணும், ஆரையும் பேசக்கூட விடக்கூடாது, அப்பதான் நம்மளால ராஜ்யத்தை ஆள முடியும். சரணாகத இத்யுத காலில் விழுந்து மன்றாடி காப்பாத்துன்னு வேண்டிண்டாலும் வெட்டி விடணும். இதெல்லாம் அவன் சொன்னது அப்படியே சொல்லல, இப்போ நிருத்விக்னோகி பவதி நகதா ஜாயதே பயம் ஹன்யாத் அமித்ரம் தானேன ததா பூர்வ அபகாரிணம் ஹன்யாத் த்ரீன் பஞ்ச சப்தேதி பரபக்ஷஸ்ய சர்வசஹ, மூணு பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் ஏழாயிரம் பேர் கவலைப்படாதே, எத்தனை பேர் வந்தாலும் விரோதியா இருந்தாலும் அவனை கொண்டுட வேண்டிதான். ஆகவே சாமம் தானம் பேதம் தண்டம் நாலுல எதை பயன்படுத்தினாலும் சரி அழிச்சுடு, இப்படித்தான் நடந்துக்கணுங்கிறதுல ஒரு நரிக்கதை சொல்றேன் கேளுன்னா. இவர் கேட்டார், நரி என்ன சொல்லுது, இப்போ ஒரு நரி இருந்தது, அந்த நரி என்னழகா திட்டந்துகிட்டே எல்லாத்தையும் நடத்தி நடத்துன்னு பார், அந்த நரிக்கு ஒரு எலி நண்பன், அந்த எலிக்கு ஒரு புலி கூட இருக்கிறது, அந்த புலிக்கு ஒரு சென்னாய் கூட இருக்கு நண்பர், அதுக்கு கூட ஒரு கீரி பிள்ளை, இந்த அஞ்சு பேரு நண்பர்கள். ஆக ஒரு நரி நரிக்கு ஒரு எலியும் புலியும் சென்னாயும் கீரி பிள்ளையும் இவ எல்லாரும் சேர்ந்து கூட்டம் போடுற. இப்போ நரி சொல்றது, நாம அந்த மான் அடிச்சு சாப்பிட்டாகணும், ஆனா நேர போனா மான் ஓடி ஓடி போறது, எலிய மானுக்கு பக்கத்துல போய் சொல்லி அதன் காலை நன்னா கடிச்சு ரணத்தை உண்டாக்கும், அப்ப மானால வேகமா ஓட முடியாது இல்லையோ, அப்ப போய் புலி அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு எலிக்கு ஒரு வேலை கொடுத்தது புலிக்கு ஒரு வேலை கொடுத்தது, சரி ரெண்டும் ஏத்து நொடுத்து எலி போச்சு மானனுடைய காலை நன்னா கடிச்சு வச்சது, கடிச்ச உடனே ஓட முடியல புலி போச்சு அடிச்சு புலி மட்டும் பெருக்கு இருக்கிறச்சே. இது சொல்றது புலி சாப்பிட்றதுக்கு இருக்கட்டும், நீங்க முதல்ல எல்லாரும் போங்க போய் குளிச்சுட்டு வாங்க
ஸ்நாத்வா புஞ்சீதான்னு சாஸ்திரம் சொல்றது. கூழானாலும் குளித்து கொடி, கண்டை ஆனாலும் கசக்கி கட்டு, நம்ம பாட்டு கிட்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. போய் குளிச்சுட்டு வாங்கோன்னு எல்லாம் போச்சு. போன உடனே புலி மட்டு சீக்கிரம் வேகமா போச்சு, வேகமா வந்துருச்சு. வந்துருது சாப்பிட போற சமயத்துக்கு இப்பதான் எலி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போச்சு, புலியே புலியே உங்ககிட்ட அதை நான் சொல்லி ஆகணும். என்னன்னா நான் கடிக்கவே தானே புலியால் அடிக்க முடிஞ்சது, அப்ப நான் சாப்பிட்ட மிச்சத்தை தான் புலி சாப்பிடுறது அப்படின்னு எலி சொல்லித்தினா புலி கோவம் வந்துருச்சு. இனிமே இன்னொருத்தர் மிச்சம்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இந்த ஆகாரத்தையும் சாப்பிடறதா இல்ல, நான் என் பாட்டை பாத்துக்கிறேன், அடுத்ததை நானே அடிச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு அது கிளம்பி போடுச்சு. புலி படு சொல்லியோ அங்கிருந்து எலி அடுத்தது வந்தது, எங்க புலிய காண இருந்ததே அப்படின்னு சொல்லிண்டே இருக்கிறச்சே, இல்ல இல்ல சென்னாய் வர்ற சத்தம் கேட்டது, புலி நான் குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்கு, சென்னாய் அதுங்கிட்ட பேசின்னு போறத நான் பார்த்தேன், வந்தா இந்த எலியும் அடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு அது பேசின்னு போச்சு. உடனே எலி பயந்து படுது, பயந்து போய் எலி வளைக்குள்ள போய் சிக்கி நுடுத்து. அடுத்தது சென்னாய் வந்தது, அது வந்த உடனே புலி போயிருக்கு, அந்த புலியனுடைய ஓசப்ப கர்ஜன பக்கத்துல கிடக்கிறது பத்தியோ அது சொல்றது, நான் அடிச்சது மான், ஆனா அந்த மானை எலி அடிச்சதுனால எனக்கு பிடிக்கல, அடுத்த இறைய நான் தேடி ஆகணும், அதுக்கு இந்த சென்னாய் எப்ப வரும் நான் காத்துட்டு இருக்கேன், வந்த உடனே அடிச்சிருவேன்னு சொல்லித்தினா சென்னாய் ஓடிபடுது. கடைசியா கீரிப்புள்ள மட்டும் வந்தது, அப்ப அது பார்த்து எங்க புலிய காண யாரையும் காணோம்னா, அப்ப அதுகிட்ட சொல்லித்து இந்த மூணு பேரையும் நான் அடிச்சு சாப்பிட்டுட்டு நீ வந்தா அடிக்கலாம் நின்றுட்டேன்னு, ஓஹோ இவன் நம்மளே அடிச்சுட்டு போறானேங்கிறதுக்காக கீழ்பிள்ள ஓடி போச்சு. நான் மான் மாம்சத்தை வச்சுட்டு நாயே சாப்பிடுத்து, அந்த நரி சாப்பிடுத்துனா. அப்ப இந்த கதையை சொல்லிட்டு இப்படித்தான் ஒத்தத்தனையும் பேதம் பண்ணி பேதம் பண்ணி கொண்டுடணும். யாரையும் நன்னா வாழ விடக்கூடாது, ஒத்தொத்தரட்டையும் வெவ்வேறு விதமா போய் சொல்லணும். அவா வாழ எப்படி ஏமாத்தணுமோ ஏமாத்திடணும், ஏமாத்திட்டா அப்பதான் நம்ம திருப்தியா இருக்கலாம் அப்படின்னு அது தங்கதையை சொன்னார். இந்த கதையை திருத்தராட்டனுக்கு எடுத்து சொல்லி, ஆகவே நன்னா ஞாபகம் வச்சுக்கோ திருத்தராட்டரா, இவர்களை வளரவே விடாதே, அந்த நரி நடந்த அப்புறம் நீ நடந்துக்கோ. திருத்தராட்டன் யோசிக்கிறான், என்ன இவர் வேற மாதிரி சொல்றார், நமக்கு இத்தனை நாள் விதுரன் வேற மாதிரி ஓதிருக்கார், இவர் ஆனா வேற மாதிரி சொல்றார், நமக்கு எவ்வளவு கெட்டதா போதனை பண்ணாலும் அது நமக்கு வேண்டியதா இருந்ததுன்னு வச்சுங்க, அவ பக்கம் நம்ம மனசு போகும் இல்லையோ. நமக்கும் ஒரு மனசு துர்பலமான நிலைகள் இருக்கும், இந்த விஷயத்துல என்னமோ என்னால முடிவெடுக்க முடியல அப்படி. ஆண்களுக்கும் இது உண்டு, பெண்களுக்கும் உண்டு. அந்த சமயத்தை பயன்படுத்திட்டு யாரோ ரெண்டு பேர் உள்ள நுழைய பாப்பா, நுழைஞ்சு அது பெண்கள் இடத்துலயும் சரி ஆண்கள் இடத்துலயும் சரி, நம்ம மனசு கொஞ்சம் துர்பலமா இருக்கு பாருங்க, கொஞ்சம் எளிமையா இருக்கிற சமயத்துக்கு வந்து உங்களை போய் இப்படி சொல்லிட்டாளேன்னு வா, அந்த முகத்தை நீ கொஞ்சம் பாத்துக்கணும், அவ எப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. அது நன்னா இப்ப ஆண்களை விட பெண்களுக்கு கண்டுபிடிச்சது தெரியும், ஆனா ஆண்களை விட நிறைய சிக்கிக்கிறது அதுல பெண்கள் தான். அவ கண்டுபிடிக்கிறதுக்கு நன்னா தெரியுமே தவிர யாரானு ஒருத்தர் சாஞ்சிக்கிறதுக்கு தோல் இருக்காதான்ற நிலை எப்பவானு வரும், வந்த சமயத்துக்கு கண்ணன் எம்பெருமானுடைய தோல்னு தெரிஞ்சுங்கோ. அதை தவிர வேற எந்த தோல் நமக்கு உபயோகப்பட போறது இல்லையே, தோளா தாள், தோல்னு சொல்றதை விட தாள்கள் நம்ம பண்ணிக்கணும், தோள்கள் ஆயிரத்தாய், துணவலர் கண்கள் ஆயிரத்தாய், தாள்கள் ஆயிரத்தாய், பேர்கள் ஆயிரத்தாய், தமியனேன் பெரியவப்பனேன் அம்மாழ்வாருடைய பாசனம், ஆயிரம் தோள்கள், ஆயிரம் கண்கள், ஆயிரம் திருவடிகள், சஹசிர சீருஷா புருஷா, சஹசிராட்ச சஹசிரபாத்து, ஒருத்தன் புருஷோத்தமன். நமக்கு வாழ்க்கையில என்ன ஆபத்து இருந்தாலும் அவர் திருவடியில சாஞ்சின்றா தான் ஆபத்தே இல்லாத இருக்கும். வேற ஆறான்னு ஒருத்தர் பசப்பு வார்த்தை பேசுறாப்புல வருவா, அதுவும் இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போற நாள் பாருங்க, அதனால யாரானு ஒருத்தன் அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறோம், ஒரு பேச்சு கொடுப்பான், பேச்சு கொடுத்துட்டு குடும்பத்துல என்ன ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க ஏதோ நல்லது சொல்றாப்புல சொன்னா நமக்கு மனுஷன் தானே, அதனால சட்டு நீங்க மனசு விட்டுப்படுத்து பெரும் ஆபத்துல போய் முடிஞ்சிடும். திருத்தராஷ்டிரனுக்கே ஆபத்துன்னா நாமெல்லாம் எந்த பாத்திரம் சொல்லுங்க, எப்பேற்பட்ட வம்சத்திலே சந்திர வம்சத்துல யயாதி வம்சத்துல பிறந்திருக்கார், அவராலே தாங்க முடியுனால் சம்சாரம் அப்படித்தான் கொதிக்கும், அந்த சம்சாரத்துக்குள்ள நம்ம தான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே அவன் மனசு இப்ப கலங்கறதுக்கு ஆரம்பிச்சுடுத்து, பிராத்ருவியா பலினோ யஸ்மாத் பாண்டு புத்திரா நராதிப பஷாத்தாபோ யதானஸ்யாது ததா நீதிர்விதீயதாம், எல்லாத்தையும் இழந்துட்டு அப்புறம் உக்காண்டு அழாதே, இப்பவே பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கோ, இன்னும் அவசரம் வேற படிச்சுட்டு போயிட்டான், இன்னும் பத்து நாள் கழிச்சு யோசித்தே அதுக்குள்ள அவளுடைய பலம் வளர்ந்துடும் இப்படின்னு அவன் சொல்லிவிட்டு போக, துரியோதன நன்னா இவன் மனச கலைச்சான், கலக்கியமா மனத்தணலால் கைகேசி வரம் வேண்டன்னு பெரியாழ்வாசர் மொழி பாஷம், அவ எப்படி கைகேசி தசரதனுடைய மனசை கலக்கினாலோ துரியோதனன் கலக்கிவிட்டார். கடைசியில நீ சொல்றதான் நானு நினைச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை திருத்தராஷ்டிர இடத்துல வாங்கி விட்டான், இவாளை எப்படி அடக்கிறதுன்னு தெரியல, என் தம்பி பிள்ளைகள் பாசமே எனக்கு போல, அதே சமயம் அவளை அழிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னால் அதை என்னிடத்துல விட்டுடும், ஒன்னு செய்யும், இந்த பிள்ளைகள் இங்கிருந்தா தானே ஆபத்து, வாரணாவத தேசத்துக்கு அனுப்பிச்சுடும் நான் துரியோதனன். சரி
அப்படி அங்க போயிருந்தா அவ திருப்தியா இருப்பாள்னா நான் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு திருத்தராட்டரன் ஏற்றுக்கொள்ளுகிறார். தேஷாம் இங்கித பாவஜா விதுரஸ்தத்துவ தரிசிவான் ஆகாரேணச்ச தம் மந்திரம் புபுதே துஷ்டச்சேதசம். அப்ப பார்த்து குந்தி என்னிடத்துல சொல்றார், இப்ப இந்த கதை எப்படி தெரியுமா வச்சிருக்கார், நாம நாடகம் திரைப்படம் எல்லாம் பார்க்கச்சே பார்க்க ஆரம்பிக்கச்சே யாரோ ஒருத்தர் வேகமா தப்பிச்சு ஓடிட்டு இருப்பா, பின்னாடியில இருந்து எங்கே எங்கே எங்கேங்கிற சத்தம் கேட்கும். அவ உடனே ஒரு வண்டியில ஏறி போவா, அந்த வண்டியில ஏறி போறச்ச பக்கத்துல ஒருத்தவர் என்ன மூச்சிறக்கி இங்க வந்து உட்காண்டிருக்கீளே என்னன்னு கேட்பார். அதுவா அப்படின்னு ஆரம்பிச்சு எங்கேந்தோ கதையை ஆரம்பிப்பாள் இல்லையோ. அதனால முதல்ல கதையை சொல்ல மாட்டான். இதை இது நித்தியமே நம்ம பார்த்துட்டு இருக்கமே. ஏதான ஒரு இன்னைக்கு ஒரு கதை என்ன, அதுக்கு முன் கதை என்னன்னு ஒரு 3 நிமிஷம் இருக்கிறதே 25 நிமிஷம், அதற்குள்ள அதை வேற 5 நிமிஷம் தீத்துறாளோ இல்லையோ. அதனால அது போல இது இப்ப எப்படி சொல்லிட்டாரு வரனா, திடீர்னு பீமசேனன் குந்தியையும் அர்ஜுனன் நகுலரையும் அழைச்சிட்டு கங்கையில இருக்கிற ஓடத்துல ஏறார், வேகமா ஓட போறது, இந்த பக்கம் ஹோஹோன்னு தீப்பிரிச்சுன்னு எழுதியிருது, அவள்லாம் தப்பிச்சுட்டு போறான்னு ஒரு வார்த்தை சொன்னார் வைசம்பாயனர். ஜனமேஜயன் சொன்னா எதுக்கு தூக்கின்னு போறா, எங்க தீப்பிடிச்சிருந்தது, என்னமோ கதை இப்பதானே கணிகன் உபதேசம் இருந்தான்னு சொல்லிருந்தீர், அதுக்குள்ள என்ன, ஓஹோ அதை நான் சொல்ல விட்டுட்டேனா, நடுவுல ஒரு பெரிய கதை இருக்கு ஜனமேஜயா. என்னன்னு கேட்டால் பருவம் மாறி போச்சு. இப்ப ஜது கிரக பருவ, ஜது அரக்கு, கிரக மாளிகை, பருவ அரக்கு மாளிகையை வாரணாவத தேசத்துல புரோச்சனன் மூலம் வச்சு கட்டி கட்டி அது முழுக்க தீ வச்சு இவர்கள் எல்லாரையும் அழிச்சுடணும்னு துரியோதனன் பார்க்கிறான். அதுதான் ஜது கிரக பருவ. ரொம்ப சுலபம், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுல ஒண்ணு ஸ்லோகம் ஸ்லோகமா படிக்கிறதுக்கு எல்லாம் இல்ல. குந்தி தேவி புறப்பட்டு போறாள், என்ன நடந்தது, இப்ப அதை அப்படியே பின்னோக்கி வருவோம். ஏற்கனவே துரியோதனனுக்கு பொறாமை கொழுந்துவிள் தெரிந்தது. தேஷாம் துரியோதன ஸ்ருத்வா தானி வாக்கியானி ஜல்பதாம் யுதிஷ்டிர அனுரக்தானாம் பர்யதப்பத துர்மதி சதப்பியமானோ துஷ்டாத்மா தேஷாம் வாசோன சக்ஷசே. ஆகவே தனக்கு ரொம்ப வேண்டியவனா இருக்கிற புரோச்சனன் ஒருத்தன் எப்படியாவது பாண்டவர்கள் அழிச்சுடணும்னு சதித்திட்டம் தீட்டி புரோச்சனனை கூட்டு, நீதான் எனக்கு ரொம்ப நெருக்கமானவன், அதனால உன்னிடத்துல ஒரு ரகசியமான விஷயத்தை ஒப்படைக்கிறேன்னு பிரார்த்தித்துக் கொள்கிறான். என்னன்னு புரோச்சனன் கேட்கிறான். வாரணாவத தேசத்துக்கு பாண்டவர்களை அனுப்ப சொல்லிட்டேன், திருதராஷ்டிரன் அவளை அனுப்ப போறார், அவ போறதுக்குள்ள நீ வேகமா போ, போய் வாயு வேக மனோவேக குதிரைகள்ல போய் அரக்கு மெழுகு எண்ணெய் சணக்கயிறு இத போல பொருட்களை வச்சு பெரிய மாளிகை கட்டு, அதுல வாழறதுக்கே ரொம்ப திருப்தி படணும் எல்லாரும், அந்த மாளிகை கட்டுட்டு எனக்கு செய்தி அனுப்பு, அந்த மாளிகையில போய் இவாளை வாழ வைப்போம், இவா வாழ்ந்துட்டே இருந்து உங்ககிட்ட நம்பிக்கை வரட்டும், நம்பிக்கையுடைய வேலைக்காரனா நடந்துக்கோ, நம்பிக்கை வந்த பிற்பாடு அவள்லாம் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துக்கு நெருப்பு வச்சிரு, நீ எல்லாம் சட்டுன்னு நெருப்பு பிடிக்கிற வஸ்துவா வச்சு கட்டிருக்கியோ இல்லையோ, அவளால தப்பிக்கிறது கூட முடியாது, ஆனா மக்கள் எல்லாரும் பார்த்து என்னமோ நெருப்பு பிடிச்சிடுத்து போயிட்டா அப்படின்னு எல்லாரும் புலம்பிட்டு விட்டுடுவா, நாமக்கு நம்ம காரியம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு புரோச்சனிடத்திலே சொன்னான். இந்த விஷயம் எப்படியோ விதுரருக்கு புரிஞ்சது, இது இவனுடைய கஞ்சாடமாட பேச்சிலேயே அவர் கத்துனுட்டார். அதனாலே தர்மபுத்திரன் விடபெத்துண்டு வாரணாவதத்துக்கு புறப்படுறார், எல்லாரும் புறப்படுறா, குந்தியும் புறப்படுறா, 5 பேரும் புறப்படுறா. அப்ப விதுரர் ரொம்ப ரகசியமான ஒரு மிளேச்ச பாஷை, இவா பேசுற பாஷையே இல்ல, அந்த மிளேச்ச பாஷையில தர்மபுத்திரன்